அப்போ நாங்கள் நிற்போம் எல்லாருமே எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. நான் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் போய் நின்றுட்டேன். அம்மா மொபைல் ஷாப், அது பேர் சொல்ல விரும்பலை. கடைக்கு வர கஸ்டமர் என்ன பண்ணுவானுங்க, அப்புறம் நம்ம கமிஷனர் சார் பாலகிருஷ்ணன் சார், மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு த ஷோ. வி ஹாவ் அ கிரேட்டஸ்ட் ப்ரௌட், செகண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் போலீஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இருக்கப்போ இப்போ ரீசெண்டாக எனக்கு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பொதுவாக இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ், பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், அவங்களோட டீனேஜில் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போவாங்க. அப்படி இருக்கும்போது கம்பேரிட்டிவ்லி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறையா சவால் இருந்திருக்கும். அதை தாண்டி இன்றைக்கி நல்ல பொசிஷனில் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ரெசிக்னேஷன் கொடுக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்ததுக்கான காரணத்தை பற்றி சொல்லுங்கள் மேம். அதாவது ஹராஸ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் நடக்கும், பெண்களுக்கும் நடக்கும், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் நடக்கும், உண்மைதாது. ஆனால் இதில் ஆண் பெண் அப்படின்றவங்கள விட அதிகமாக வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கு தான் நடக்கும். அது எப்படின்னா, இப்போது இந்த சுதந்திர இந்தியாவில் பார்த்திங்களா, பெண்களுக்கு முன்னுரிமை வேணும், பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போராடி இப்போது பெண்களுக்கு இவ்வளோ ஒரு சுதந்திரம் கொடுத்துமே ஒரு நைட் நேரத்தில் இப்போ இந்த ஊருக்கில் நைட்டில் ரோட்டில் நடந்து போக முடியும்னு நினைக்கிறீங்களா தைரியமாக ஒரு பெண்ணால்? முடியாது இல்லைங்களா. ஆனால் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் என் தெருலேருந்து இன்னொரு தெருக்கு கூட நடந்து போக முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனைகளை வந்து நாங்கள் எதிர்கொண்டுட்டு இருக்கோம். ஸ்கூல் லைஃப்பாக இருக்கட்டும், காலேஜ் லைஃப்பாக இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது பஸ்ஸில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தானா என்ன பண்ணுவாங்க, பின்னாடி சீட்டில் உள்ளவன் காலை வச்சு நோண்டுவான், இல்லை இடுப்பை கிள்ளுவான், இந்த மாதிரி உரசுற மாதிரி போவான் இல்லைங்களா, நார்மலாக அது ஒரு பெண்களுக்கு நடக்கிறது. ஆனால் ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்துட்டு ரொம்ப அதை விட அதிகமான ஹராஸ்மெண்ட்டாக நடக்கும். அவங்க லைட்டாக கிள்ளுவான், இங்கே இடுப்பை பிடிச்சி அமுக்குவான், மேலே இப்படி மேலே தொடுவான், பெண்களுக்கு எங்களுக்கு மேலே நெஞ்சு தொடுவான், தைரியமாக தொடுவான். ஸோ இவ்வளோ தான் அந்த ஹராஸ்மெண்ட் நடக்கிறதுன்றது. சமுதாயத்தோட பார்வையில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸை ஏன் இப்படி பார்க்குறாங்கன்னு இந்த சமுதாயத்து மேலே ரொம்ப கோவம் எனக்கு. ஏன்னா நிறைய இந்த யூடியூப்பில் வீடியோலாம் பார்ப்பேன், யூடியூப் அப்புறம் ஃபேஸ்புக்கிலலாம் வீடியோஸ் பார்ப்பேன். டிரான்ஸ்ஜெண்டர் வந்து அங்கே சண்டை போடுறாங்க, இங்கே அசிங்கமாக பார்த்து பேசி திட்டுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்திருக்கோம். கீழே கமெண்ட்டெல்லாம் பார்த்தா இதுக்கெல்லாம் ஏன் இப்படி இருக்குதுங்க, இதுங்க அதுங்க இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. மொத்தத்தில் எல்லாரையுமே பேசுவாங்க பொதுவாக. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், ஒரு ஆண் வந்துட்டு திருடனாக இருக்கான், எத்தனையோ அக்யூஸ்ட் இருக்கிறானுங்க, திருடனாக இருக்கான், அதுக்காக இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களையும் திருடன் சொல்ல முடியுமா? அதே மாதிரி ஒரு பெண் வந்துட்டு ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா, அதுக்காக எல்லா பெண்களுமே வந்து குற்றம் புரியறவங்கன்னு சொல்ல முடியுமா? அஞ்சு பேரில் ஒரே மாதிரி இல்லை இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு திருநங்கை வந்து சண்டை போடுறாங்க, திட்டுறாங்க, பிடிக்கிறாங்க அப்படின்ற போது எல்லாரையும் வந்து அவங்களோட கம்பேர் பண்ணுறது தப்பு. மனுஷங்களில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதாவது இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு காரணம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமுதாயம்தான். சொல்லப்போனால் இப்போது உதாரணமாக சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நாங்கள் வீட்டை விட்டு வந்துட்டோம், பேரண்ட்ஸ் வந்து அப்செப்ட் பண்ணிக்கலை, அப்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்செப்ட் பண்ணிக்கலை, சின்ன வயசில் வீட்டை விட்டு வந்துட்டோம், வந்ததுக்கப்புறம் எங்கே போவோம் நினைக்கிறீங்க? எங்களை மாதிரி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பெரியவங்க இருப்பாங்க, அவங்கள தேடி போவோம். அவங்க வந்துட்டு நல்ல விதமாக பார்த்துப்பாங்க, எங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே பண்ணுவாங்க, பிடிப்பாங்க. அவங்கள விட்டு தனியாக போகும்போது இப்போ ஒரு வீடு வாடகைக்கு கேட்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாலுமே எல்லாருக்கும் 5000 2000 5000 வாடகைனா எங்களுக்கு 10000 கேட்பாங்க, 10000 20000 இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இப்போ வேலைக்கு போகலான்னு நினைக்கிறோம். நான் ஆக்சுவலாக இந்த வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஷாப்பில் வேலைக்கு போனேன். அந்த வேலைக்கு போனேன் பார்த்தீங்கன்னா, அந்த வேலைக்கு வர கடைக்கு வர கஸ்டமர் என்ன பண்ணுவான், மொபைல் ஷாப், அது பேர் சொல்ல விரும்பலை, கடைக்கு வர கஸ்டமர் என்ன பண்ணுவானுங்க, ஃபோன் நம்பர் கூட இல்லை தப்பாக பேசுவானுங்க, மிஸ்பிஹேவ் பண்ணுவானுங்க. சரி ஓகே, இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டு, அதே மாதிரி அந்த ஓனருமே வந்து என்கிட்ட தப்பாக தான் மிஸ்பிஹேவ் பண்ணான்.
சரி இந்த வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு வேற ஒரு கடைக்கு வேலைக்கு போனேன். அந்த ஓனர் ரொம்ப நல்லவர். ஆனால் பக்கத்து கடைக்காரவங்களாம் என்ன பேசிக்கிட்டாங்க, எனக்கு அந்த ஓனருக்கு வந்து ஒரு பேட் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பேசினாங்க. சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற அந்த நபர் அப்படி பேசினோன்னு, சரி நம்மளால் ஒருத்தவங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக அந்த வேலையை விட்டு வந்துட்டேன். அப்புறம் தான் யோசித்தேன், ஏன் நம்ம ஏன் கவர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு. அப்போது எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பயராக இருக்கணும், எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். எல்லோரும் சொல்லுவாங்க எக்ஸாம் இதுன்னு 12th ஜஸ்ட் 10th குவாலிஃபைடு தானே, இதுலேருந்து தானே கொஸ்டின் கேட்பாங்க, சாதாரண விஷயம் பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் நார்மலாக ஒரு பையன் படிக்கிறதுக்கும் ஒரு பொண்ணு படிக்கிறதுக்கும் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் படிக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் நினச்சிக்கலாம் பொண்ணுனாலும் வீட்டில் வேலை பார்க்கணும், வேலை பார்த்துட்டு அப்புறம் படிக்கணும் அப்படின்லாம். எங்களுக்கு என்ன தெரியுமா வேலை, காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சு எங்கள் வீட்டில் பெரியவங்களாம் இருப்பாங்க எங்களை மாதிரி உள்ளவங்களில், அவங்க துணி துவைச்சி போட்டு அவங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு அவங்க சாப்பிட்டதெல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பிச்சை எடுக்க போயிட்டு திரும்பி வீட்டுக்கு ஈவினிங் வரும்போது அவ்வளோ டயர்டாக இருக்கும். ஈவினிங் வீட்டுக்கு வந்து அவங்க துணியெல்லாம் துவைச்சி போட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்கள தூங்க வைக்க தொட்டிக்கும் தூங்கும்போது அவங்களுக்கு ஆல்கை அமைக்கி விட்டு வயசானவங்க அவங்களுக்கு வேறு என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு டேப்லெட் எல்லாம் எடுத்து கொடுத்து அவங்கள கேர் பண்ணி அவங்களை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற கொஞ்சம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் தான் படிக்க முடியும். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து இந்த வேலைக்கு வந்து வந்ததுலேருந்து அவ்வளோ ஒரு கஷ்டம் ரொம்ப. நம்ம அதாவது நம்ம உடம்பளவில் நிறைய ஆப்ரேஷன் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்லைங்களா. ஒரு ஆணாக பிறந்து தன்னோட உயிர்நாடியை அறுத்து எரிஞ்சு அந்த இடத்துலையும் சுடுதண்ணி வச்சு கொதிக்க வச்சு ஊற்றுவாங்க, அவ்வளோ வலி வேதனையாக இருக்கும் தாங்க முடியாது. அந்த வழியெல்லாம் தாங்கி புடவை கட்டி ரோட்டில் நடக்கும்போது சொந்தக்காரன் முன்னாடி கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி தெரிஞ்சவெல்லாம் பார்ப்பான், இது என்ன இவன் என்ன புடவை கட்டிட்டு தெரியுறான் அசிங்கமா சொல்லுவாங்க, வீட்லேயே சொல்லுவாங்க குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டு உடம்பளவுலேயும் கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் வாழணும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலைக்கு வந்தேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சூஸ் பண்ணி. ஆனால் இந்த வழியெல்லாம் கூட தாங்கிடலாம், இங்கே கொடுக்குற வழி சத்தியமாக சுத்தமாக தாங்க முடியல என்னால், அவ்வளோ கஷ்டம். அந்த ரொம்ப மனசை காயப்படுத்திட்டே இருந்தது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாத விஷயம் இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, தாங்கிக்கவே முடியல. ஒரு 2-3 டைம் ரொம்ப பொறுமையாக சகிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க காவல்துறையில் வந்து இண்டூரன்ஸ் இருக்கணுமா, ஏதாச்சும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னேன்னா காவல்துறைன்னா சகிப்புத்தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தெரியாமல் கேட்குறேன், உங்கள் ஆண்கள் பெண்களை விட பெண்களுக்கு எங்களை விட உங்கள் ரெண்டு உங்கள் ஆண்கள் பெண்களுக்கு என்ன சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள், எங்களை மாதிரி சகிப்புத்தன்மை உங்களுக்கெல்லாம் இருக்குமா, எவ்வளோ விஷயங்களில் சகிப்புத்தன்மை நாங்கள் இருப்போம் தெரியுமா. உங்களுக்கு என்ன உங்களுக்கு விட்டவங்க ஃபேமிலி குழந்தைங்க கேர் பண்ணுறது பிடிக்கிறது அவங்களுக்கு நல்லது கெட்டது பார்க்குறது அவ்வளோதான், வேலை பார்க்குறது கஷ்டப்படுறது அவ்வளோதான். ஆனால் எங்களுக்கு உடம்பளவுலையும் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், மனசளவுலையும் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் தினமும். இப்போ நான் வீட்டில் இருந்து இங்கே ஆஃபீஸ் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை வந்து நான் எதிர்கொள்கிறேன்னு நினைக்கிறேன் தெரியுமா. உங்களுக்கு எவன் பின்னாடி வருவான்னு தெரியாது, எவன் பக்கத்தில் உரசுகிற மாதிரி வருவான், ஃபோன் நம்பர் கேட்பான், மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி பண்ணுவான். சரி அதை தான் தாண்டி, சரி இது தாண்டி ஆஃபீஸ்க்குள்ளே வந்தா ஆஃபீஸில் ஒரு சில பேர் இன்டெரக்டாக பேசுவான், தப்பாக பேசுவான், தேவையில்லாமல் பேசுவான். சரி அதையும் சகிச்சுக்கிட்டு வேலைக்கு வேலை பார்க்க வந்தா, சரி ஒரு உமன்ஸ் ஆஃபீஸர் நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க, உமன்ஸ் தானே இருக்காங்க நம்ம எதுக்கு பயப்படணும், ஒரு ஆண்கள் இருந்தாங்கன்னா பயப்படலாம் பிடிக்கலாம் நம்மகிட்ட தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க பேர் கேட்டு போவோம் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு உமன் தானே இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க கம்யூனிட்டி வைஸாக பேசுகிறது ஜெண்டர் பற்றி, ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலை அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி பேசவே கூடாது. டைரெக்டாகவே சொன்னேன் இந்த பிரச்சனை அந்த ஒரு உமன் இன்ஸ்பெக்டருக்கு எனக்கும் நான் சொன்னேன், டைரெக்டாகவே அவங்கக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க மேம் அப்படின்னு. அவங்க அதே பார்த்துக்கு திரும்பி திரும்பி பேசிட்டு திரும்பி திரும்பி ஜெண்டர் பற்றி பேசிகிட்டே இருக்கிறது கஷ்டப்படுத்துறது அது ஏற்றுக்கவே முடியாமல் இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போது டெவலப் ஆயிடுச்சு, நிறைய விஷயங்கள் இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது, யூடியூப் கூகுள்னு சொல்லிட்டு எவ்வளவோ இருக்குது. உனக்கு தெரியலையா ஒரு விஷயம் தெரியலையா, கூகுள் அடித்து ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது, யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா வீடியோஸோடு வரப்போகுது, வேறு என்ன வேணும் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு மனசளவில் கஷ்டப்பட்டு வெந்து வேலைக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்து அந்த பொண்ணு பாட்டுக்கு வேலை பார்த்துட்ருக்கு. அந்த பொண்ணை நீ டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட இந்த கொஸ்டின் கேட்டால் அந்த பொண்ணோட மனசு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அது கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தீங்களா.
தீண்டாமைன்றது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்து அதுக்கான சட்டங்கள் இதெல்லாம் வந்துட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு அதெல்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கலெக்டர் வந்துட்டு இந்த தாழ்ந்த ஜாதிக்காதவங்க கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு இஷ்யூலாம் ஆகி அவங்களே போய் டைரெக்டாக அவங்கள கோவிலுக்குள்ளே அலோட் பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்தது இல்லைங்களா? ஆனால் ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரி ஹானஸ்டாக உள்ள ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க. தீண்டாமைன்றது வந்துட்டு அது நடக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் எங்கள் ஆஃபீஸில் நடந்த விஷயம் என்னென்னா, நான் ஒரு ஃபோட்டோ எப்படின்னா இந்த பெக்கர்ஸ் எல்லாம் பிடிச்சி கொண்டு போய் நாங்கள் ஹோமில் விடுவோம். விடும்போது அப்போ ஒரு ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு ஃபோட்டோக்கு போய் போஸ்ட் நாங்கள் பிடிச்சி விடுறது வந்து எவிடன்ஸ் வேணும் இல்லையா? அப்போ நாங்கள் நிற்போம் எல்லாருமே, எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. நான் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் போய் நின்றுட்டு, நம்ம ஏய் நீ அங்கே போய் நில்லுப்போ என்னை மட்டும், ஏன்னா அவங்க ஏன் நம்மளை ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்க, நம்ம என்ன நீட்டாக இல்லையா, நமக்கு எதுவும் டிசீஸ் இருக்கா அப்படின்னு நான் எனக்கு நானே யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃபில் தண்ணி குடித்தது, நான் குடித்தது அந்த பக்கம் உடனே எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்ச மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது, என்கிட்ட அவங்க எடுத்தோடனே கேட்ட கொஸ்டின், நீ என்ன ஜாதி அப்படின்னு தான் கேட்டாங்க. எந்த ஊர் என்ன ஜாதின்னு தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய பிரச்சனைகள் ஆச்சு. நான் கமிஷன் சார்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஒரு டைம், வார்ன் பண்ணாங்க அவங்கள. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க நாளுக்கு நாள் அவங்க அட்டுளையும் அதிகமாக போயிட்டே இருந்ததே தவிர குறையவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிரச்சனை ஒரு 3 மந்த்ஸாக, டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி. ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேம். இப்போது இவ்வளோ ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணனால நான் ரெசிக்னேஷன் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க, ஆனால் இன்றைக்கி வளர்ந்து வர பல துறை இருக்குது. அப்படி இருக்கும்போது சவால்கள் அதிகமான இந்த காவல்துறையை பெக்யூலராக நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக அந்த ரீசன் பற்றி நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லுங்க. கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா, நான் வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பெங்களூரில் இருந்தேன். பெங்களூரில் இருந்து அங்கே கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னை வந்தேன். சென்னையில் வந்து இருந்தப்போ என் சிஸ்டர் ஒருத்தி இருந்தாள், சிஸ்டர் மேடவாக்கம்ன்ற பிளேஸ், என் சிஸ்டர் லாவணியான்னு சொல்லிட்டு ஒருத்தி இருந்தா, அவள் கூட சேர்ந்து அவள் வீட்டில் இருந்தேன். அவள் வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தெருவில் நிறைய அந்த ரவுடி பசங்க இந்த மாதிரிலாம் வருவானுங்க, வந்து மிரட்டுறது அடிக்கிற மாதிரி பேசுகிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க. ஆனால் போலீஸை பார்த்தோன்னே ஓடிடுவானுங்க. போலீஸை பார்த்தோன்னே எங்கே நிற்பானுங்கன்னு தெரியாத ஓடிடுவானுங்க. அப்போ யோசிச்சு பார்த்தேன், போலீஸ்க்கு இவ்வளோ ஒரு பவரா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இந்த வேலை நான் ஏன் சூஸ் பண்ண அப்படின்றது அந்த பவரு, இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹானஸ்டாக மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றத விட நம்ம ஒரு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பைராக இருக்கணும் அப்படின்றது தான் அந்த ஒரு ஆசை. ரெண்டாவது என்னோடய பாதுகாப்பு. இது இப்போ வேறு ஏதாச்சும் வேலை சூஸ் பண்ணி போகணும்னு வச்சுக்கோங்களேன், யாரும் பயப்பட மாட்டான் அவ்வளோ வேகமாக. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சர் இல்லை ஒரு விஏஓ இந்த மாதிரி நான் இருந்தேன்னா யாரும் பயப்பட மாட்டான், அவ்வளோ வேகமாக பயப்பட மாட்டான். இதே ஒரு லாயராகவோ இல்லை போலீஸாவோ யூனிஃபார்ம் போட்டு அப்படியே தெருவில் போனேன்னா, ஐயோ ஐயோ போலீஸ் வராங்கடா அந்த அக்கா போகிறாங்க, ஏய் அங்கிட்டு போ வந்துருச்சு போ அங்கே போ அங்கே போ அப்படி சொல்லுவாங்க. அதனால் ஸோ அது ஒரு கெத்து அப்படின்றத விட அது ஒரு பாதுகாப்பு. எனக்கு பாதுகாப்பு, என் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. புரியுது மேம். இப்போது நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம், இப்போ ஒரு ஆஃபீஸில் நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா 10 பேர் எகெயின்ஸ்டாக இருந்தால் ஒருத்தங்க கண்டிப்பாக நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற யாராவது உங்களை மோட்டிவேட் பண்ணாங்களா? ஏன்னா நீங்கள் தான் வந்து இந்தியாவில் செகண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் போலீஸ் அப்படிங்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெருமையான விஷயம். அந்த இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக யாருனாலையும் வந்துட முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் உள்ளே வந்தோடனையும் இந்த ஃபீல்டுக்கு வந்தோடனையும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்குன்னு யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான பர்சனை பற்றி இப்போ நமக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இருக்காங்க, என்னை மோட்டிவ் பண்ணது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் என்னை மோட்டிவ் பண்ணது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களா சொல்லுங்கள், டிபார்ட்மெண்ட்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் யாராவது மோட்டிவ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை, அப்பாவோட தங்கச்சி, எங்கள் அப்பாவோட சிஸ்டர். எனக்கு மம்மி மாதிரி அவங்க தான், மம்மி மாதிரி. அம்மா கூட இருந்த நாட்களை விட அவங்க கூட இருந்த நாட்கள் தான் அதிகம். அம்மா கூட இருந்த நாட்களை விட அவங்க கூட இருந்த நாட்கள் தான் அதிகம். அவங்களுடைய வளர்ப்பு தான் இப்படி சொல்லப்போனால், அவங்க இப்படி வளர்த்தனால தான் எனக்கு நம்ம இவ்வளோ ரெஸ்பான்ஸாக நம்ம இருக்கணும் நடக்கணும் ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு இப்போ காலேஜ் 2nd இயர் படிக்கிறா, இன்னொரு பொண்ணு 10th படிக்கிறா. அந்த பொண்ணு ஸ்கூல் 1st 12th. ஸோ அந்த மாதிரி நல்லா படிக்கிறதுலாம் சூப்பராக சொல்லி தருவாங்க. ரொம்ப 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 எனக்கு பிடிக்கும். எனக்கு மோட்டிவாக இருந்தது அவங்க தான், சப்போர்ட்டிவாக இருந்து கை கொடுத்து தூக்குனது. 2nd ஒன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்
செல்வம், அர்ஜுன், முகேஷ், சுந்தர், ஜெகதீஷ் நிறைய பேர் இருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டில் சொல்லுங்கள் மேம். டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா பஞ்சவர்ணம் அம்மா, ADSP பஞ்சவர்ணம் அம்மா மதுரையில் இருந்தாங்க, இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. ஒரு நாங்கள் இப்போ ட்ரைனிங் போனோன்னா நீ ட்ரைனிங் போலீஸ், நீ பிசி அப்படி தான் இல்லையா, நீ ஒரு ட்ரைனிங் பிசி, இது உன் வேலை, இதுதான் நீ பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாது. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எல்லோரும் குழந்தைங்க எல்லோருமே, ஃபார் எக்ஸாம்பிள் இடையில வந்து நிறைய பேருக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு, என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க, மெடிக்கல் லீவ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவாங்க, இல்லையா அவங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் அனுப்புவாங்க. இந்த மாதிரி மஞ்சள் தண்ணிலாம் கலந்து, மஞ்சளெல்லாம் கலந்து, அந்த அவ்வளோ பெரிய பேரக் எல்லாருமே தங்குற 450 பேர் ட்ரைனிங் இருக்கிற இடத்த சுற்றி மஞ்சள் தண்ணியெலாம் ஊற்றி கஷ்டப்படுத்தி, அந்த அளவுக்கு ஊற்றி எல்லோரும் செக்யூராக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அம்மா அவ்வளோ போராடினாங்க. எல்லாரையும் அவங்க ஒரு குழந்தையாகவே பார்த்தாங்க அந்த அம்மா. அடுத்து காமேஸ்வரன் சார்ன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தார் ட்ரைனிங் சார். தண்ணிங்க ஓடிட்டு வருவோம், பா பிள்ளைங்களுக்கு முடியாது, பொட்ட பிள்ளைங்க பாவோம், உட்காருங்கம்மா உட்காருங்கம்மா அப்படி சொல்லி அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஐ மீன் அவங்க எங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்தாங்கன்றதை விட ஒரு மனிதாபிமானமாக நடந்துக்கிட்டாங்க. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா எங்கள் கூட என் கூட வேலை பார்த்தவங்க விஜயலட்சுமி எஸ்ஐ, அவங்க மம்மின்னு தான் கூப்பிடுவேன் இன்னும், அம்மா சாரி மம்மின்னு கூப்பிட பேரை சொல்லிட்டேன், விஜயலட்சுமி மம்மி. தென் உன்னிகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு டேடி, அவங்க அவங்களே எஸ்ஐ சார் தான், உன்னிகிருஷ்ணன் டேடி. தாஜினிஸா மேடம் எஸ்ஐ அவங்க. அப்புறம் நம்ம கமிஷனர் சார் பாலகிருஷ்ணன் சார், வெரி ஸ்வீட் பர்சன், ஹானஸ்ட் பர்சன், ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட். அவர் இந்த ஊருக்கு கமிஷனராக வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அவரை, எப்படின்னா தஞ்சாவூரில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கார் சார். அப்போது அவர் கையில் வந்து ஒரு சார் ரிவார்டு வாங்கியிருந்தார், எனக்கு தெரிஞ்ச சார் ஒரு சார் எஸ்ஐ வந்து ரிவார்டு வாங்கியிருந்தார். அப்போது அவர் தான் என்னை பற்றி, இவரை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு, ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக இவர் இங்கே ட்ரான்ஸ்ஃபரில் இங்கே வந்து கமிஷனராக வருவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே டியூட்டிக்கு போகணும் எனக்கே ஆசை வந்துருச்சு, சாரும் அதுக்கேற்ற மாதிரி கூப்பிட்டுட்டாரு, கூப்பிட்டோன்னே நான் உடனே டியூட்டிக்கு போயிட்டேன். ஸோ இவங்களாம் வந்து என்னை மோட்டிவ் பண்ண பர்சன்ஸ். இப்போது நஸ்ரியா வந்து 5 வருஷமாக போஸ்டிங்கில் இருந்திருக்காங்க, அப்படி போஸ்டிங்கில் இருக்கும்போது நஸ்ரியாவுக்கு சவாலான சில கேஸ் பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் நமக்கு ஷேர் பண்ணுங்கள் மேம். சவாலான கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போது சார் கமிஷனர் சார் இப்போது ரீசெண்டாக தான் நடந்துச்சு அந்த ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டம்மி போஸ்டிங்கில் தான் இருந்தேன். எனக்கு இந்த அக்ரிஸ்ட்லாம் ஓடி பிடிக்கணும், துப்பாக்கி வச்சு சுடணும், என்கவுண்டர்லாம் பண்ணணும், தப்பு பண்ணுறவனை, அதெல்லாம் நிறைய ஆம்பிஷன்லாம் இருந்தது, நிறைய ட்ரீம் எல்லாம் இருந்தது மைண்டுக்குள்ளே. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இந்த ஸ்பெஷல் டீம்லாம் சேர்ந்து வெளியூர்லலாம் போயிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி ரவுடியெல்லாம் பிடிக்கணும்ல, அந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டிருக்கா. நான் அந்த மாதிரிலாம் நடந்ததில்லை. ஒரு சின்ன விஷயம், அதாவது காவல்துறையினரின் உடைய ஒரு பணி என்னென்னா எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அந்த பிரச்சனையை வந்து உடனே சரி செய்ய நினைக்கணும், அதுதான் வேலை. இப்போது சார் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க கமிஷனர் சார், என்னென்னா பெக்கர்ஸ் ரைடு, அதாவது சாலையில் வந்து தெரிகிற கேட்பாரற்றவங்க, உறவினர்கள் இல்லாத பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரோட்டில் தெரிவாங்க, ஒரு நார்மலாக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பெக் பண்ணி தான் அவங்களோட லைஃப் சேவ் ஓடிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்கள வந்து என்ன பண்ணணும், ரெக்கவர் பண்ணி நம்ம அவங்களுக்கு கொண்டு போயிட்டு ஹோமில் விட்டோம்னா அவங்கவுங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு சாப்பாடு இந்த மாதிரிலாம் போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு டியூட்டி நடந்துட்டுருக்க அந்த ஒரு விஷயம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிகிட்ருக்கும்போது நாங்கள் ஒரு டீமாக போவோம், பெக்கர்ஸ் எங்கே இருக்கவங்களோ பிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு போய் நாங்கள் ஹோமில் போய் விட்டுட்டு வந்துடுவோம். அப்போ ஹோமில் ஒரு டைம் நாங்கள் விட போகும்போது பார்த்திங்கன்னா ஹோமுக்குள்ளேயே பெரிய பிரச்சனை நடக்குது, என்ன வெளியில் விட, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலை, என்னை விட, எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. நாங்கள் விட போகும்போது அப்போ எஸ்ஐ மேடம் இருக்காங்க, எஸ்ஐ சார் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க, யாருமே பேசவே இல்லை, விட்டு அந்த கதவை உடச்சிட்டு வெளியில் வந்திருப்பாங்க. அப்போ நான் போய் கொஞ்சம் நேரம் அமைதியாக பேசினேன், அப்போ ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொன்னேன். ஐயா ஒரே நிமிஷம் ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளுங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். எங்களை விட சொல்லுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவ்வளோ கோபமாக பேசினாங்க, எங்களை விட சொல்லுமா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா நீங்கள் ரோட்டில் போய் தூங்கினது தப்பு தானே, சொல்லுங்கள் ரோட்டில் போய் தூங்கலாமா, நீங்கள் இங்கே உங்களுக்கு என்ன பிரச்சனை போட்டுக்க பாருங்கள், எப்படி நீங்கள் ஸ்டார்டிங் எப்படி நீங்கள் இப்போ எப்படி பாருங்கள், புது ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, சாப்பாடு கொடுத்துருக்காங்க, தூங்குறதுக்கு இடம் இருக்குது, ஒரு மனுஷனுக்கு அன்றாட தேவைனாலே உண்ண உணவு உடுத்திக்க விட இருக்க இடம் இது தான் இல்லைங்களா, இது மூணுமே உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க, வேறு என்னையா உங்களுக்கு வேணும்,
சந்தோஷமாக இருங்க ப்ளீஸ் இங்கே தானே இருங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி உங்கள் வீட்டிலேருந்து யாராச்சும் வர சொல்லி அப்படி வர சொல்லிங்க உங்களை அனுப்பி விடுவாங்க. கொஞ்சம் இப்போ சமாதானமாக இருங்கப்பா ப்ளீஸ் எனக்காக இருங்கன்னு சொன்னோன்னே அவ்வளோ கூட்டமும் கலைஞ்சு அப்படியே போயிட்டாங்க, போய் உக்காந்துட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல பிரச்சனை நடந்துட்டுருக்கு, நம்மளோட வேலை என்ன ஒரு பிரச்சனை வராமல் தடுத்து நிப்பாட்டணும். நினச்சா அந்த இடத்துல அவங்க உடச்சிட்டு கூட வெளில போயிருக்கலாம். அப்படி போயிருக்கும்போது என்ன பண்ண முடியும், யாரும் ஒரு வார்த்தை கூட கூட இருக்கிறவங்க பேசலை, தடுக்க கூட இல்லை. அதை கூட வந்து எங்கள் எஸ்ஐ சார் வீடியோ பிடிச்சி வச்சுருந்தார், என்ன காமிச்சார். காமிச்சோன்னே நம்ம சரி ஓகே நம்ம எவ்வளோ அழகான ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒரு அவேர்னஸ் கொடுக்க போனோம். எந்த ஸ்கூல்னு சொல்ல விரும்பலை, அந்த ஸ்கூலில் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் லுக்கே இல்லை அவங்கக்கிட்ட, பசங்கக்கிட்ட ஹேரெல்லாம் இவ்வளோ ஹேர் இப்படி மேலே ஸ்பைக்கெல்லாம் வைக்கிற மாதிரி வச்சு, ஃபேண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பி போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஃபேண்ட் யூனிஃபார்ம் போட்டுட்டு, செப்பல் வந்து ஒயிட் கலரில் ஒரு மாதிரி நல்லாவே இல்லை அந்த மாதிரி வச்சுருந்தானுங்க. ஸ்கூலில் போய் நான் ஹெச்எம்ட்டு கேட்டேன், ஏன் மேம் இப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது நிறைய பேர் வந்துட்டு இந்த புகையிலை பொருட்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கப்பா, எங்களால் அது வந்து தடுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லி சொன்னாங்க. சரி நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். நான் அப்புறம் பேசினேன், ரொம்ப நேரம் பேசினேன், கிட்டத்தட்ட ஒரு 3-4 hours நான் பேசினேன் எல்லாருக்கிட்டையுமே மைக்கில் உட்காந்து. பேசும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பையன் சொல்லுவான், அத்தனை பேர் முன்னாடி எழுந்திரிச்சு நான் ஒரு ட்ரக்ஸ் அடிக்டர், என்னால் அதுலேருந்து வெளில வர முடியல. யாராச்சும் சொல்லுவானா, பொண்ணுங்க இருக்காங்க பசங்க இருக்காங்க அவ்வளோ தைரியமாக எழுந்திரிச்சு சொல்லுவானா, என்கிட்ட சொன்னானுங்க. 2-3 பசங்க வந்து சொல்லிட்டானுங்க, அக்கா இந்த மாதிரி நான் இதில் அடிக்ட் ஆகியிருக்கேன், எனக்கு இதுலேருந்து எப்படி ரிலீவ் ஆகுறதுன்னு தெரியல, ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னான். சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கவுன்சிலிங் கொடுத்து இன்றைக்கி அந்த பையன் சூப்பராக இருக்கான், அதுலேருந்து நான் ரிலீவ் ஆகிட்டேன்க்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம கொடுக்குற ஸ்பீச்சில் தான், நம்ம அவங்களுக்கு கொடுக்குற கவுன்சிலிங்கில் தான் அந்த பையன் இன்றைக்கி அந்த பையனோட வாழ்க்கையை வந்துட்டு இந்த வேலையில் இருந்ததுனால அந்த பசங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த பசங்க எனக்கு ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போவானுங்கன்னு ஒரு நம்பிக்கை இப்போ எனக்கு இருக்குது. அந்த அவங்க நான் சொல்லிகிட்டே வந்திருக்கேன், ஸ்கூலில் நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு நானே ஸ்பான்சர் பண்ணி எந்த காலேஜ் கேட்குறாங்களோ நானே சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன், ஒரு அவங்களுக்கு ஒரு உறுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வேலையிலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், இவ்வளோ விஷயங்கள் நடந்து இத்தனை பேரோட லைஃப்பை வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குழந்தை பெற்றுக்கணும் குழந்தைய வளர்க்கணும் அப்படின்லாம் நிறைய ட்ரீம் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ ஆனால் இப்போ அவங்கள நான் என் குழந்தைய தத்து எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கும் குழந்தைங்க இருக்குது அப்படின்னு நினைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த வேலையினால தான் அது கிடச்சது. ஸோ அதனால இந்த வேலை எனக்கு இப்போ பிடிச்சிருந்தது ரொம்ப. ஓகே மேம், ஓகே. இப்போது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னாலே இப்படி தான், ஐ மீன் உங்களை மாதிரி சாதித்தவங்க இருக்கும்போது கம்பேரிட்டிவ்லி செக்ஸ் ஒர்க்கர்ஸ் தான் அதிகம் அப்படிங்கிற கட்டமைப்பு சமூகத்தோட பார்வையில் இருக்குது. இன்றைக்கு எல்ஜிபிடிக்கு ஃபேவராக பல்வேறு சட்டங்கள் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கும்போதும் சமூகத்தில் 3rd பாலினத்தவர்கள் விச் மீன்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னாலே அவங்கள குறித்த புரிதல் வந்து சரியாக இல்லை இப்போ வரைக்கும். ஸோ அப்படி அதுக்குன்னு அது உங்களோட பார்வையிலேருந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி அணுகிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் மேம். என்னோடய பார்வையில் இருந்தால் இப்போது தமிழ்நாட்டுக்குன்னு வந்து ஒரு கலாச்சாரம் இருக்குது, கலாச்சாரம் முறைகள் உடை பெரும்பாலும் உடை நம்ம பேச்சு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. பாம்பே இந்த மாதிரி பக்கம்னு வச்சுக்கோங்களேன் அந்த செக்ஸ் ஒர்க்குன்றது வந்து அலவுட்டு தான் இப்போ வர. பட் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இந்த கலாச்சாரங்கள் இருக்குன்ற நம்ம தமிழ் கலாச்சாரம் வேறு, அதனால் வந்துட்டு செக்ஸ் ஒர்க் பண்ணுறது ரைட்டாக தப்பா அப்படின்னு கேட்டால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல போனால் ரைட்டுன்னு சொல்ல முடியாது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதனால் பார்த்திங்கன்னா ரைட்டுன்னு சொன்னால் அது ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் இப்போ எவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள் இந்த மாதிரிலாம் நடக்குது, ஸ்கூல் குழந்தைங்கள்லேருந்து சின்ன குழந்தையிலேருந்து வயசான பாட்டி முதற்கொண்டு எத்தனையோ பேர் இந்த ஹராஸ்மெண்டால் எத்தனையோ பேருக்கு வந்து நிறைய பாதிப்புலாம் ஏற்படுது பிடிக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கனால ஒரு சில பிரச்சனைகள் குறையுதுன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் யோசிக்கிறேன். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா தப்பு அப்படின்னு சொல்லப்போனால் ஆமாம், ஒரு வயசு பையன் தேவையில்லாமல் இதில் போய் அடிக்ட் ஆகி திடீர்னு அவனுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்து அது ஒரு டிசீஸ் இருந்து அது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த மாதிரி மாறும் இல்லைங்களா. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரின்னு சொல்ல முடியாது தப்புன்னு சொல்ல முடியாது, அது அவங்கவுங்க விருப்பம். இப்போ கவர்மெண்ட்டே சொல்லிருச்சு இல்லையா, பிடிச்சிருந்தா கல்யாணம் புடிச்சு அவங்க ஹஸ்பண்ட் பிடிச்சிருந்தா ஓகே பிடிக்காட்டி டிவோர்ஸ் ஓகே இன்னொரு பையனை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் விருப்பம் இல்லையா. ஸோ அப்படி போயிட்டுருக்கு நம்ம கல்ச்சர், இப்போ கல்யாணமே பண்ணாமல் ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்க மறைவாக வாழ்கிறாங்க, இவங்க தெரிஞ்சு வெளியில் வாழ்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம்.
சரி மேம், இப்போது எந்த கவர்மெண்ட் எந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணால் இதிலேருந்து இவங்களை நம்ம ரெக்கவர் பண்ணலாம்? இப்போ மெஜாரிட்டி செக்ஸ் ஒர்க்ஸ் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இன்றைக்கி டேட்டா சொல்லுது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பேசிக் ப்ரொவிஷன்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ வந்து கவர்மெண்ட் எந்த மாதிரியான இது வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு கிடச்சிதுன்னா எங்கள் கம்யூனிட்டிலேருந்து இன்னும் நிறைய பேர் வெளியில் பூம் அவுட் ஆகி வெளியில் வருவாங்க அப்படின்ற மாதிரியான இதில் உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் சொல்லுங்க மேம். என்ன கொடுத்து எது பண்ணாலும் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா. சும்மா வீடு கட்டித்தரோம் உங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து இலவசமாக, வீடு மட்டும் கொடுத்தா சாப்பாடு யார் போடுவா இல்லையா, போடுக்கு துணி யார் வாங்கி கொடுப்பா, கரண்ட் பில் வரும் கரண்ட் கட்டணும், தண்ணி பில் கட்டணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வேலை பாருங்கள், எல்லோரும் பாலியல் தொழில் பண்ணாதீங்கப்பா, வேலை பாருங்கள், பிச்சு எடுக்க போகாதீங்கப்பா, வேலை பாருங்கன்னா வேலைக்கு வந்தால் எவன்டா ஒழுங்காக வேலை பார்க்க விடுறீங்க? தெரியாமல் தான் கேட்குறேன், யார் ஒழுங்காக வேலை பார்க்க விடுறீங்க? ஏதாச்சும் இப்போ 12 திருநங்கைகள் வேலை பார்த்துட்ருக்கோம் டிபார்ட்மெண்ட்டில், 12 பேரே வச்சு கேட்டாலும் 12 பேருமே சொல்லுவாங்க அவங்கவுங்களுடைய கஷ்டங்கள் என்னென்னு. தெரியுங்களா, நீங்கள் நினச்சிக்கலாம் சாதாரணமாக எங்களுடைய வாழ்க்கைகள் வந்துட்டு, இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணால் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வேலைக்கு போக மாட்டாங்க, இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், என்னென்னா அதாவது திருநங்கைகள் சம்மந்தப்பட்ட சட்டங்கள், திருநங்கைகள் வன்கொடுமை சட்டம், அது வந்து நீங்கள் அலௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் அது இன்னும் நடைமுறைப்படுத்தவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் நடைமுறைப்படுத்தவே இல்லை. அப்படி படுத்திருந்தால் எனக்கு நடந்த ஒரு விஷயத்துக்கு இந்நேரம் அந்த சட்டம் வந்து இந்நேரம் வந்து பேசியிருக்கணும், சொல்லியிருக்கணும், நடந்திருக்கணும், நடைமுறைப்படுத்தவே கிடையாது. அதை நடைமுறைப்படுத்தணும், அதற்கான தண்டனைகள் வந்து அதிகப்படியாக்க வேண்டும். இப்போ வந்துட்டு போக்சோ ஆக்டெல்லாம் பார்த்தீங்களா, முன்னெல்லாம் அதிகமாகவே இல்லை அந்த விஷயங்கள், இல்லை அந்த தண்டனைகள் கிடையாது, சும்மா பேருக்கு தானே. இப்போலாம் பார்த்தீங்களா போக்சோ கேஸ்னால் மரண தண்டனை தான், சொல்லவே போனால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆயுள் தண்டனை இல்லை மரண தண்டனை இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் வன்கொடுமை சட்டங்களும் அந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கான தண்டனை இருக்கணும். அதுக்கான ஒரு கமிட்டி வந்துட்டு உருவாக்கணும். எப்படின்னா அந்த கமிட்டியில் வந்துட்டு ஒரு மேஜிஸ்ட்ரேட், ஒரு ஹியூமன் ரைட்ஸை சேர்ந்தவங்க, ஒரு ஹையர் ஆஃபீஸர், ஒரு ஸ்கூல் ரிட்டையர்ட் ஹெச்எம், அப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ரிட்டையர்ட் ஹையர் ஆஃபீஸர், தென் ஒரு லாயர், இந்த மாதிரி இவங்களை வச்சு ஒரு குழு உருவாக்கி அந்த குழு எங்களுடைய பிரச்சனைகளை, அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் சம்மந்தப்பட்ட வன்கொடுமை பிரச்சனைகளை விசாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குழு ஒன்று உருவாக்கி அந்த குழு தான் விசாரிக்கணும். அந்த குழுவோட நேரடி கண்ட்ரோல் வந்து முதலமைச்சர் கையில் இருக்கணும். அப்படி இருந்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக உயரும். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காது. சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வருவாங்க. பெண்களுக்கு வந்து ஒரு இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க இல்லையா, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க. அதேமாரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து என்ன இடஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தீங்கன்னு நினைக்கிறீங்க? கிடையாது. நாங்கள் பெண்களோட கேட்டகரியில் தான் நாங்கள் போய் எக்ஸாம் எழுதுகிறோம். அப்படி உள்ளவன் ஆண் பெண் டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லிட்டு எதுக்கு மூணு காலம் கொடுக்குறீங்க? பெண்களோட கேட்டகரியில் தானே நாங்கள் போய் எக்ஸாம் எழுதுகிறோம். அப்போது பெண்களுக்கான இடஒதுக்கீடில் தானே எங்களை நீங்கள் சேர்க்குறீங்க? அப்படி சேர்க்காதீங்க. அப்படி சேர்த்தா ஆண் பெண் மட்டும் கொடுங்க, ஏன் டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க மூணாவதோ ஒரு காலம்? அப்போது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் தனியாக இடஒதுக்கீடு கொடுங்க, பெண்களுக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கும் கொடுங்க. எங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா நாங்களும் எல்லாருமே வேலைக்கு வருவோம்ல, எல்லாருமே சப்போர்ட்டிவாக வருவோம்ல. சொல்லுங்கள், எல்லாருமே வேலைக்கு ஒரு இப்போ ஒரு குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுகிறோம், 96 வேகனுக்கு 1,00,000 பேர் எழுதுவாங்க, இல்லை ஆண்களை ஒரு 45 பேர் செலக்ட் பண்ணுறீங்க, பெண்கள் 40 பேர் செலக்ட் பண்ணுறீங்க, 45 பேர் அவங்க பெண்கள் ஒரு 45 பேர் செலக்ட் பண்ணி மிச்சம் 6 பேராச்சும் நாங்கள் செலக்ட் ஆகிக்கிறோம். எங்களுக்கு அந்த ஒரு வேகண்ட் எங்களுக்கு கொடுங்க. அப்படி கொடுத்தா யார் இப்போ அப்புறம் யார் வந்துட்டு பாலியல் தொழில் நிற்க போகிறா? யார் கைத்தட்டி காசு கேட்க போகிறா? யார் உங்ககிட்ட கையேந்தி நிற்க போகிறா? சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை பெற்றவங்க வீட்டில் அப்சர்வ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுதான் பெரிய பிரச்சனையே. எங்கள் வீட்டில் என்ன அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க பெற்றவங்க? தான் உங்களுக்கு குழந்தை ஆம்பளை பிள்ளையா இருந்தானே பொம்பளை பிள்ளையா இருந்தானே, நீங்கள் தானே பெற்றீங்க, நீங்கள் தானே வளர்த்தீங்க, நீங்கள் தானே ஸ்கூல்லாம் படிக்க வைக்கிறீங்க, அடுத்தவனுக்காக எதுக்கு வளர்றீங்க? அடுத்தவன் வெளியில் போனால் ஐயோ உன் பிள்ளை அப்படி போயிட்டான் இப்படி ஆகிட்டான் அங்கே நிற்கிறீங்க. நீங்கள் ஒழுங்காக நீங்கள் எங்களை வீட்டில் அப்சர்வ் பண்ணி, வீட்டில் எங்களையும் ஒரு பொம்பளை பிள்ளையா நினச்சி நீங்கள் வீட்டில் அப்சர்வ் பண்ணி தான் நாங்கள் ஏன் அப்படி போகிறோம் சொல்லுங்கள். வீட்டிலேருந்தே விரட்டி விட்டுட்டீங்க, வெளியிலேயே நாங்கள் போயிட்டோம், என்ன பண்ண முடியும்? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? போட்டுக்கு துடிக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு அன்றாட தேவைகள் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவாங்க? அப்போ எங்களுக்கான ஒரே ஆயுதம்
ஒன்று வேலை பார்க்க போனால் வேலை பார்க்க விட மாட்டாங்க, வேலை கேட்டால் வேலையும் கொடுக்க மாட்டான் ப்ரைவேட்டில் எங்கேயும் வேலை பார்க்க விட மாட்டான். அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு பொண்ணாக மாறிட்டோம், எங்களோட ஆயுதம் அப்புறம் என்னது, நாங்கள் என்ன பண்ண முடியும், உடம்பு விற்று தான் சம்பாரித்து சாப்பிட முடியும் இல்லைங்களா, அப்படி தான் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட் வந்து வேலை கொடுக்குறீங்க பிடிக்கிறீங்க, வேலை கொடுக்க இல்லைங்களை ஃபீமேல் கேட்டகிரிலாம் வேண்டாம், நான் உங்ககிட்ட ஃபீமேல்னால் நான் கேட்கவே விரும்பலை, டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லிட்டு காலம் கொடுத்துருக்கீங்களா, அப்போ எங்களுக்கும் தனி இடஒதுக்கீடு கொடுங்க, அது போதும், அது போட் அது கொடுத்தாலே போதும் எங்களுக்கும் தனியாக. இப்போ 96 பேருக்குன்னா எங்களுக்கு 6 பேர் அதில் செலக்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வேலைக்கு வந்துட்டு போகிறோம், பிரச்சனையே கிடையாது ஓகேவா, அவ்வளோதான். ஏன்னா அதே மாதிரி இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இவ்வளோ படிச்சிருக்கணும் அப்படின்றது வந்து படிப்புன்றது வந்து எங்களை மாதிரி யாராலையும் படிக்க முடியாது, ஃப்ராங்காகவே சொல்ல படிக்க முடியாது, ஆனால் படிக்க விட மாட்டாங்க. எங்களுக்கும் தனியாக காலேஜ் கொடுங்கன்னு கேட்டால் காலேஜ் கட்டி கொடுக்க முடியுமா உங்களால், பெண்களுக்கும் தனி கல்லூரி இருக்குது, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் தனி கல்லூரி கட்டி கொடுங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் தனி ஸ்கூல் கட்டி கொடுங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு தனியாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வைங்க, ஏன் பெண்களுக்கு வச்சுருக்கீங்களே போலீஸ் ஸ்டேஷன், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் தனியாக ஒரு ஸ்டேஷன் வைங்க, நீங்கள் தானே 3வது காலம் கொடுத்தீங்களே ஆண் பெண் டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸாமினேஷனும் கொடுத்துருக்கீங்களே, ஆ அப்போ ஆண்களுக்குன்னு இவ்வளோ இருக்குது, பெண்களுக்குன்னு இருக்குது, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்குன்னு எங்கே இருக்குது என்ன இருக்குது, ஒரு ரெஸ்ட் ரூம் கூட இப்போ சொல்லி ஒரே ஒரு இடத்துல அதுவும் 10-50 ரெஸ்ட் ரூம் இருந்துச்சுன்னா ஆண்களுக்கு 25 பெண்களுக்கு 24 டிரான்ஸ்ஜெண்டருக்கு 1, இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் ஒரு யாருக்கு யாரும் வந்துட்டு தாழ்ந்தவன் உயர்ந்தவன் கிடையாது, இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்தவர்கள் அனைவரும் சமமானவர்களே, எல்லார் உடம்புலையும் பிளட்டு தான் ஓடுது, எங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் உடம்புல மட்டும் தண்ணி ஓடலை, எல்லார் உடம்புலையும் சேம் பிளட்டு தான் ஓடுது, சேம் பிளட்டோட கலரும் ரெட்டு தான் சரிங்களா, எல்லாருக்கும் சரிசமமாக பாருங்கள், சரிசமமாக பண்ணுங்கள். ஆனால் இந்த ஒரு நிமிஷம் நான் ஒரு அரசியல் தலைவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், சத்தியமாக அவர் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்திருக்காது, இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இந்த இடத்துல நான் உட்காந்துருந்துருக்கவே மாட்டேன், அது ஏன்னா அது வந்து வேறு யாரும் கிடையாது, தமிழக முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் ஐயா அவர்கள். உண்மையிலே அவங்க எங்களுக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணார், ஒரு திருநங்கைன்றது எவ்வளோ ஒரு அழகான பேர் இல்லைங்களா, அழகான பேர் கொடுத்து அவரோட பேரில் தான் எங்களுக்கு வந்துட்டு வீடெல்லாம் கொடுத்தாங்க, கவர்மெண்ட்டில் தனியாக வீடு கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, சுயதொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே பண்ணாங்க. ஆனால் இப்போது அது எல்லாமே வந்து பறிக்கப்பட்டு வீடு மட்டும்தான் பேருக்கு இருக்குது, அது எல்லாமே பறிக்கப்பட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு பிச்சை எடுக்கிறதும் பாலியல் தொழில் பண்ணுறதும் ஒருத்தவங்களை எதிர்பார்த்து தான் எங்களோட வாழ்க்கைகள் ஓடிட்டு இருக்குது. ஸோ இப்போ அந்த ஐயா இல்லாமல் இது போனது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களை மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவரை மாதிரி ஒரு ஆட்சி புரிந்த ஒரு பர்சன் நான் பார்த்ததில்லை, அவர் ஆட்சியில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், ஆனால் இப்போ அந்த சந்தோஷங்கள்லாம் பறிக்கப்பட்டுட்டு இருக்கு, ஏன்னு தெரியல. கண்டிப்பாக நியாயமான கோரிக்கைகளை தான் வச்சுருக்கீங்க, இது கண்டிப்பாக மேலே இருக்க அதிகாரிங்க காதில் விழுகும், அது உங்களுக்கு ஃபேவரான இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம் மேம்.